பினோமோ ஆப் உங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ட்ரஸ்டடான ஒரு ட்ரேடிங் ஆப். 2 மில்லியன்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் இந்த ஆப்பை இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்பை ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் மூலமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2000 ருபீஸ் செலக்ட் பண்ணுறேன். 15 மினிட்ஸ் டைம் இருக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த கிராஃப் அப்ல போகுமா இல்லை டவுனில் போகுமா அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போ இந்த கிராஃப் டவுனில் போகணும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணி 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன். கிராஃப் டவுனில் போகுது, டவுனில் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி 3680 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ஈஸியாக பேடிஎம் மூலமாக விட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இதில் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 350 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 கிடைக்கும். அண்ட் இதில் நிறையவே இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆப்பில் ட்ரேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 65,000 டீல் அமௌண்ட் கிடைக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் டெமோ அக்கௌண்ட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் முழுக்க முழுக்க உங்களுடைய ஓன் ரிஸ்க். தொட்டுப்பாரு எனக்காக அந்த ஊருடைய கடைசி முடிகிற வார்த்தை வந்து என்னன்னா நம்ம உடம்புல இருக்க ஒரு பாகம். எனக்கு அது கேட்டுச்சு, அதனால அவாய்ட் பண்ண ட்ரை பண்றேன். காரை காலா அதுல நம்ம கார்ல போறோம். காரை கால் இதுக்கப்புறம் நம்ம அவங்க எல்லாம் எங்க மீட் பண்ண போறோம்? காரை கால் தரங்கம்பாடியில் இருக்கிற டானிஷ் கோட்டைக்கு வந்திருக்கோம். புராண கோட்டை ஆனால் சரியாக பராமரிக்கலை. எக்ஸாக்ட் ஹிஸ்ட்ரி என்னென்னா இங்கே டச்சு வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் டானிஷ் ஃபோர்ட்டு, டச் பீப்புளெலாம் இருந்தாங்க. இந்த ரூம் வந்து வேற ஒரு சர்வீஸ் பண்ணிருக்காங்க. ஜன்னல் போல ஜன்னல்ன்றது நீங்க கண்டுபிடிச்சது. இங்க பாருங்க, இதான் ஷவர் போல. மழை பெஞ்சா தண்ணி ஊத்துறதுல அது அங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இங்க பாரு சூர்யா, சூர்யா நவீன் கூட வந்திருக்கான் போச்சு. ஏன் கூட வரல போ? ஒரு மாதிரி தான் இருக்காங்க. இல்ல அந்த வேட்டையாடு விளையாடுற மாதிரி இளம் மரணும் அது மாதிரிதான் இருக்காங்க. அப்படிதான் பண்ணுடா. நீ சொல்லு
இது என்னன்னு குடிஞ்சு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்ட தெரிஞ்சிடும். ஸ்கூல் டைம்ல இருந்து கஷ்டமா இருக்கு. இப்ப கால நான் இதுக்கு உனக்கு விட்டுருவேன். கால ஃப்ரீயா விடு. நல்ல ஸ்டாண்டர்டீஸ்ரா, நல்ல நல்ல ஸ்டாண்டர்டீஸ்ரா. அட்டென்ஷன் அட்டென்ஷன். சரி உடுப்பா, நீ என்ன நினைச்சிட்டு இருந்தது மறந்துட்டான் பா. எங்க சொல்லு. STANDY ஸ்டாண்ட். இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு உயர் அதிகாரி, உயர் அதிகாரிகளோட மகன்கள் மகள்கள் யாராக இருந்தாலும் இது வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஏதாவது பண்ண முடிஞ்சுனா பண்ணுங்கள். பீர் மற்றும் ஒயின் அறை போடு. இதுதான் முக்கியமான அறை. பியர் அண்ட் வைன் ரூம். வைன் ரூம் உள்ளே போகிறோமா? இப்போ இருக்கான் அப்படியே வந்து இருக்கோம். நீ குடிச்சிட்டு சாவு. அதான் சொன்ன மாதிரி குடிக்கிற இருந்துச்சு. என்ன எப்படி தான் இருக்குமா ஜில்லுன்னு இருக்குமா அப்படி? அது நக்கி பார்த்த உனக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அடுத்து வந்து அந்த வெயில் வர்றதுக்கோ மழை வர்றதுக்கோ எதுவுமே இல்லை. கரெக்டாக ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கான இடம் பீர் வைன்லாம் போட்டான். இங்கே பாருங்க, நீங்களே பாருங்க. முனையில் கடை கிட்ட போட்டிருக்கீங்க, ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைல இருக்கிறியா? எனக்கு புரியலையே. நம்ம சாப்பிட்றதுக்கு தானே, நம்ம சாப்பிட்ற மாதிரி தெரியல. ஏதோ இங்கே ஹோல்சேலில் வாங்கி வெளில ரீட்டைல வைக்கிற மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டு இல்லையா? பிடிச்ச ஐஸ்கிரீமு. ஐஸ்கிரீம் எல்லாமே இவருக்கு பிடிச்சது, ஆனால் சாப்பிட்றது இவங்க. எனக்கு இது எனக்கு எல்லாமே இன்னும் திருவான்மை தாண்டல. 4000 ரூபா கொட்டா கொட்டா போடுறா. கோழிகள் வளர்க்கும் அறை. அந்த காலத்திலேயே சிக்கன் சாப்பிட்டுருக்காங்க. வீரர்கள் தங்கும் அறை. நான் தங்குற இடம் எதுக்கு? கோழி அங்கேயே திருடி இங்க வச்சு தங்க. நீர் கொண்டு வரும் அறை. இதுலாம் பாத்துருக்கோம்ல, 1000 ல தண்ணி கொண்டு ஓடுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி இதுலேயும் தண்ணி கொண்டு மேலே போகிறதுக்கான வழியாக. ஆனால் அதே மாதிரி ஸ்லோப்பாக இருக்குது, கரெக்டாக தள்ளிட்டு வர்றது ஸ்டாக்ஸில் எடுத்துகிட்டு வர்றதுக்கும். இதுக்கு மேலே தான் அந்த பீரங்கிலாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து கடல் வழியாக யாராவது போர்ட் கொடுக்குறாங்கன்னா இங்கேருந்து அடிக்கிறதுக்கு இங்கேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க போல இருக்குது. இதெல்லாம் கொடுத்து இது குடிக்கிற தண்ணியாக இல்லை குளிக்கிறது தானே? உள்ளதாக வருவார், வருவார் 11 மணிக்கு சோல்ஜர் வருவார். அப்பா அங்கே வரப்பா. வெடி மருந்து கன் பவுடர் வா. இங்கே தான் முக்கியமான மேட்ரு. செருப்பு பிஞ்ச செருப்பு உள்ளலாம் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கார்டன்லாம் அது அவங்க மெயின்டைன் பண்ணல போல இருக்கு. அதுவாக எப்படி யாரும் போட்டிருக்காங்களான்னு தெரில எனக்கு. அதெல்லாம் இருக்குது கரெக்டாக. அண்ணா அது மேலே போகலாமா? ஆ போகலாம். அது மேலே அங்கே தான் போகிறோம். அப்படியா? ஆமாம். அப்புறம் கிணறு ஒன்று இருக்குப்பா. இது குடிநீர் வாட்டர் தண்ணினா அதுலேயும் வாட்டர் பாட்டிலாம் போட்டு இந்த இடத்துல இந்த சவர் கட்டியிருக்காங்கப்பா. நீர்வழி தாக்குதல் யார் நடத்தினாலும் அங்கே இந்த கடல்லேருந்து யாராவது வந்து தாக்குதலாம் நடத்துனாங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்க இல்லையா பீரங்கிகள், ஸோ இதை வச்சு தான் திரும்ப அவங்களுக்கு பதில் தாக்குதல் கொடுப்பாங்க. இதுதான் ஆக்சுவல் வியூ, தான் சூப்பர் வியூ. இங்கேருந்து பார்த்தோம்னா அப்படி பீச் வேற மாதிரி. அந்த காலத்தில் இந்த டச்சு ராஜாக்கள்லாம் இங்கே வந்து ராணியோட நின்று நைட் டைமில் வேடிக்கை பார்த்து பெரிய அசிங்கமாக தான் பேசுவீங்க. வெளியில் கோல்டு கலரில் ஒரு சிலை பார்த்தோம்ல, ஆமாம், அவர் தான் சீகன் பாக். அவரை எதுக்கும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அண்டர் கிரவுண்ட் ஜெயிலில் தான் அவர் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அவர் தான் முதல் முதல்ல பைபிளை வந்து தமிழாக்கம் பண்ணார் இந்த ஜெயிலில் தான். ஸோ அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடம். 1600 படிச்சிடறோம். 1600 to 1634 வரை சோழ நாட்டில் ஆண்ட மாமன்னர் வெளிநாட்டு வணிகம் பெருக சுகன் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறோம். ஸோ வெளிநாட்டு வாணிகம் பண்ணுறதுக்காக சோழர்கள் வந்து இது 1600 to 1034 வரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். நிறைய 250 ஆண்டுகள்னா நிறைய வந்திருக்குள்ள.
ஆட்சி பகுதி டச்சு வந்து ஆட்சி செஞ்சவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. எங்க பார்க்க போறோம்? காடு மலை மரங்கள். எனக்கு டவுட்டா இருக்கு டோரா. உனக்கு அது தெரியுதா? நீங்க அதை பாத்தீங்களா? வண்டி கிளம்போது சார். இன்னும் சார் வண்டி போகுது சார். வண்டி விழுப்புரத்துல நிக்குமா? இல்ல சார். அங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு நீங்க வாங்க சார். நாங்க போடுறோம் சார். வேற ஒரு ஆங்கிள் காட்டுறேன். எப்படி என் கூட எல்லாருமே தமிழ்நாட்டில் ரோமானியர் தொல்பொருட்கள் கிடைத்த இடங்கள். இந்த பழைய பொருட்கள்லாம் கிடைத்த இடம் இதெல்லாம். இங்க பாருங்க அந்த காலத்து பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் போர் கப்பல் இது வழியா இருந்தாலும் அந்த தாக்குதல் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கப்பலின் பாகங்கள் சம்பவம் வீட்டாது. கடல் கண்ணிப்பா அது. நம்ம அங்கே ஒரு இந்த போட்டிருக்கு பாரு. நம்ம அங்கே ஒன்று பார்த்தோம்ல, தலை இல்லாமல் ஒன்று பார்த்தோம்ல, மேபி அதுவும் கடல் கண்ணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஷோராக தெரியல. இருந்தால் அதுவும் கடல் கண்ணியாக தான் இருக்கும். வேளா மீன் முள். மீன் முள்ளா? உண்மையாக இது பா. தொடாமல் பார்க்கவும் போட்டுருக்குறீங்க. இதை யாராவது தொடாமல் பார்ப்பாங்களா? மனசாட்சி வேணாமா? அவங்க நானே தொட்டுட்டேன். பார்த்துங்க, இது ஏதோ ஒரு மீன் போலப்பா. திமிங்கில முள். போ, ஒயிட் போன் திமிங்கிலத்தோடது. இந்த மீனை சாப்பிட்டுருப்பாங்கல்ல? தெரிலப்பா, அப்போ உள்ளவங்க சாப்பிட்ருக்காங்களா? இதெல்லாம் டேனிஷ் ஆளுநர் முத்திரை உள்ள ஓலைச்சுவடி. அவங்க முத்திரை இருக்கு சீலு. இதான் மொத்த தரங்கம்பாடி ஃபோர்ட். ஃபோர்ட்டில் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். நீங்களும் இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னா இங்கே வந்து பார்த்துருங்க. அதான் முன்னாடியே சொன்னதான் நான் திரும்ப சொல்கிறேன், யாராவது இதை மெயின்டைன் பண்ணுங்க. என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா அக்கிரமும் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4 வருஷம் முடிச்சுருவாங்க ஃபுல்லாக. அதுக்குள்ளே இதை யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது பண்ண முடியுன்னா தயவு செய்து பண்ணி காப்பாற்றுங்க. நாங்கள் வரும்போது பயங்கர ஜாலியாக வந்தோம், பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். உண்மையிலே லிட்ரலி வேறு லெவல் மூட விட்டு. ஆனால் கோட்டைக்கு குறையில்லை, அதை பராமரித்ததுக்கு தான். அதான் கோட்டை அழகாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பராமரிச்சிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பாய். ஸோ அடுத்தது நாங்கள் வேற ஒரு இடத்துல மீட் பண்ணோம். டேய் உண்மையா சொல்லு, எங்கே போயிருந்தோம்? காரைக்கால் போயிட்டோன்னா திரும்ப பேசுகிறோம். ஏன்னா திரும்பி பேசணும் காரைக்கால் போய் நேரடியாக?